அனைவருக்கும் வணக்கம் இன்று டிஎன்பிசி வெப்கார்னர் சேனலில் இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது நம்ம டிஎன்பிசி வெப்கார்னர் டிஎன்பிசி வெப்கார்னர் என்ற டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இந்த டெலிகிராம் குரூ குரூப்பில் தினமும் பத்துலேருந்து பதினைந்து ஜிஎஸ் வினாக்கள் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோடு செய்யப்படும் ஓகேவா அதாவது மாலை ஆறு மணிக்கு வந்து அப்லோட் செய்யப்படும் அதற்கான விடை அடுத்த நாள் காலை ஒன்பது அல்லது பத்து மணிக்கு நம்ம வந்து யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா நீங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் புக்கை போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத புக்கை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த டைம் அந்த கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து தப்பு பண்ண மாட்டிங்க நம்ம எந்தெந்த இடத்துலேருந்துலாம் கொஸ்டின் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஆறு பாடம் முடிச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆறு பாடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் இதுக்கப்புறமாகவா நம்ம முடிக்க போகிறோம் இல்லையா அந்த பாடமும் அதில் ஆட் பண்ணிக்குவோம் ஓகேவா இது வரைக்கும் நம்ம என்னென்ன பாடம் பார்த்துருக்கோம் பத்தாம் வகுப்பில் இரண்டு பாடம் பார்த்துருக்கங்க என்னென்ன பாடம் ஸோ குடிமியலில் இந்திய அரசியல் அமைப்பு என்ற பாடம் பார்த்துருக்கோம் அதுக்கடுத்ததாக மத்திய அரசு என்ற பாடம் பார்த்துருக்கோம் ஓகேவா ஆறாம் வகுப்பில் நான்கு பாடங்கள் பார்த்துருக்கோம் அதாவது வரலாறுல குப்தர்கள் என்ற பாடங்கள் பார்த்துருக்கோம் அதோட புவியியலில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் என்ற பாடம் பார்த்துருக்கோம் குடிமியலில் இரண்டு பாடம் பார்த்துருக்கோம் ஆறாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பன்முகத்தன்மையினை அறிவோம் என்ற பாடம் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சமத்துவம் பெறுதல் இந்த ஆறு பாடத்திலிருந்து தற்போது வினாக்கள் எடுத்து அந்த டிஎன்பிசி வெப்கார்னர் டெலிகிராம் குரூப்பில் நான் ஆட் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதை போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இதற்கான விடை இன்றே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஆனால் நாளைலேருந்து என்ன ஆகும்னா இன்னைக்கு ஈவினிங்கே ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கான விடை வந்து நாளைக்கு வந்து சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அது எப்படி நான் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் பார்த்துங்க அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யா ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு இந்திய அரசியலமைப்பு என்ற பாடத்தில் இருக்குது நம்ம ஆல்ரெடி ஆறு பாடம் முடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஏரியாவிலேருந்து மட்டுந்தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் எதுக்காக இந்த இந்த ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம படித்ததை மறக்கவே கூடாது தினசரி நம்ம வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு போகிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த இந்த ஃபார்மெட்டு நான் அவங்க பண்ணுறது ஸோ இதை வந்து ஏழை மாணவர்கள் அனைத்து பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் வந்து பயன்பெறட்டும் ஸோ தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ